எல்லாருக்கும் வணக்கம். நான் மகேஷ். 8ஆம் தேதியிலிருந்து ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய லெவல்ல ட்ரெண்டிங்ல போகுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைக்கு மேல இருந்து ஒரு பொருள் வந்து விழப்போகுது. என்னடா நம்ம தலைக்கு மேல விழப்போதா? ஏற்கனவே கொரோனாவுடைய ப்ராப்ளமே வந்து இன்னும் போகாம இருக்கு அப்படிங்கறது கண்டிப்பா எல்லாருமே யோசிப்பீங்க. சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், சைனாவை பத்தின விஷயம் தான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறது வந்து பூமியுடைய அந்த எர்த்து, சோ எர்த்துடைய வந்து ஆர்பிட்ல வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. சோ இது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஆல்ரெடி இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதாவது என்னன்னா, யூஎஸ் வந்து இதை ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் யூஎஸ் மட்டும் இல்ல, யூஎஸ், கனடா அண்ட் வந்து ஐரோப்பா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நாடுகள், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து அந்த இடத்துல, ரஷ்யா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே சேர்ந்துதான் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சைனா இதுல இல்ல அப்படிங்கிற அந்த காரணத்தினால வந்து நீங்க என்னடா என்ன அதுக்குள்ள சேர்க்கறது, நான் தனியாவே ரெடி பண்ணுவேன், என்கிட்ட அவ்வளவு தூரம் வந்து திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சைனா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கறத வந்து நாம தனியா உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சாங்க. அதுதான் சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து எப்படி அந்த இடத்துல வந்து கொண்டு விடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இப்ப நம்ம தெரிஞ்சாகணும். அதாவது ராக்கெட் மூலமா வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான அந்த பாகங்கள், அந்த பாகங்கள் எல்லாமே வந்து கீழே இருந்து வந்து செய்யப்படும். செய்யப்பட்டு ராக்கெட் மூலமா வந்து நேரம் மேல அனுப்பப்படும். மேல அனுப்பி கரெக்டா எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு விட்டோம்னா வந்து அது தானா வந்து ஜாயின் ஆகுற மாதிரி, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு தடவை ராக்கெட் வந்து அங்க போன உடனே அந்த பார்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து அதுல ஜாயின் ஆகுற மாதிரி வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. 2022 வந்து சைனா இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். சைனீஸுடைய அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த எர்த்துடைய ஆர்பிட்ல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுவரைக்கும் வந்து தனியாக எந்த நாடும் வந்து பெரிய லெவலில் அனுப்பலை. சைனா முத முதல்ல வந்து பெரிய நாடாக வந்து அனுப்ப போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாசா தான். அமெரிக்கா தான் வந்து வேற லெவல் ரிசர்ச்சில் வந்து போயிட்டு இருக்காங்க ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா, செகண்ட் இடத்துல இருக்கிற ரஷ்யா, அண்ட் மூணாவது வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்கிறது சைனா தான். இதுல இப்போ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராக்கெட் வந்து அந்த இடத்துல கொண்டு அந்த பொருளை விட்டுரும். விட்டதுக்கு அப்புறம் அந்த ராக்கெட் என்ன ஆகும் அப்படிங்கறது ஒரு க்வெஸ்சன் மார்க். அந்த ராக்கெட் வந்து நேரம் வந்து கடல்ல தான் வந்து விழும். எப்பவுமே வந்து யூஸ்வல் வந்து அதை வந்து ரெடி பண்ணவங்க அப்படிதான் வந்து பண்ணிருப்பாங்க. அங்க வேலையை முடிச்சுட்டு அது நேரம் கீழே வர்றப்போ வந்து கீழே வந்து கடல்ல விழணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அதை ரெட
வந்து இப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2011 ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2018 ஆப்பிரிக்கா பக்கத்துல வந்து அந்த ராக்கெட்டுடைய அந்த ஒரு பாகம் வந்து விழுந்தது அப்படிங்கிறது. ஸோ ஆள் எதுவும் இல்லாத ஒரு இடத்துல வந்து விழுந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம். அதனால வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு ராக்கெட்டும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ இப்போதைக்கு வந்து அதை எல்லாருமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து லைவா வரைக்கும் வந்து அது எங்கெங்க போயிட்டு இருக்கு, அது கீழே வந்துனா வந்து எந்தெந்த இடத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அண்ட் டேஞ்சரான பகுதிகள் எது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து பூமியுடைய அந்த ஒரு பாத் ஸோ அதை தாண்டி உள்ள வர்றப்பதான் வந்து ஏற்கனவே வந்து மிகப்பெரிய லெவல்ல ஸ்பீட்ல தான் வரப்போது. இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதனுடைய வந்து டோட்டல் வெயிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 66 டன் வந்து வெயிட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் அதோட லென்த் வந்து கிட்டத்தட்ட வந்து 16 மீட்டர், அண்ட் விட்த் வந்து 4 மீட்டர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருசா தான் வந்து ரெடி ஆயிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா அனுப்புறது வந்து ஒரு 3 பேர் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ற மாதிரி வந்து அந்த இடத்துல. ஸோ வந்து பூமியுடைய அந்த ஆர்பிட்ல வந்து ஆள் இருந்து அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. இதை தான் வந்து அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பூமியுடைய அந்த ஒரு எர்த் ஸோ எர்த்தை தாண்டி உள்ள வர்றப்பதான் வந்து மிகப்பெரிய லெவலில் ஸ்பீடாக வரும். வந்து எந்த இடத்துல விடும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே வரப்போகுது. 8ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து எப்போ விழப்போகுது, எந்த இடத்துல விழப்போகுது அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சொன்னதே யூஎஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, சைனா சொல்லலை. சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒருவேளை அப்படி ஆச்சுனாலும் வந்து ராக்கெட் அது வர்ற ஸ்பீடில்
வந்து அஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், வர்ற ஸ்பீட்ல வந்து அது எரிஞ்சு வந்து தூள் தூள் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் எரிஞ்சு தூள் தூளா ஆனாலும் பெரிய பெரிய பார்ட்ஸ் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பார்ட் வந்து ஒரு வீட்டுக்கு மேல விழுந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு நாலு பேர் இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ இந்த ஒரு விஷயத்த தான் வந்து எல்லாருமே டேஞ்சரா பாக்குறாங்க. எட்டாம் தேதிக்கு அப்புறம் இதுதான் வந்து மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட போகுது. இந்த சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதனுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியாங்காங் அப்படிங்கறதா இதனுடைய பேரு. அந்த ராக்கெட்டுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் மார்ச் 5B அப்படிங்கறதா வந்து அந்த ராக்கெட்டுடைய பேர். கீழே வந்துட்டு இருக்கிற அந்த ராக்கெட்டுடைய பேரு ஏற்கனவே வந்து நிலாவில் இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கறதா வந்து சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பிளான் போட்டாங்க. பட் இந்த ஒரு இடத்துல வந்து சைனாவை சேர்த்துக்கல அப்படிங்கிற அந்த காரணத்தினால வந்து நான் தனியாவே இதை ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த ISS அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது வந்து 2024 வந்து காலாவதி ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டியாங்காங் அப்படிங்கிற இந்த சைனீஸ் உடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியில இருந்து 370 கிலோமீட்டர் ஹைட்ல இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் சைனாவுக்காக தனியாட்டு நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் வந்து சைனாவுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, 8ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த ஒரு ராக்கெட்டுடைய பாகங்கள் வந்து தண்ணியில தான் விழுமா? ஏன்னா வந்து பூமி வந்து மேக்சிமம் தண்ணியால தான் வந்து நிறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ கடல்ல விழுறதுக்கு தான் மேக்சிமம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை வந்து மக்கள் இருக்கிற நிலப்பகுதியில விழுந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் வந்து ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இடங்கள் மட்டும் வந்து இப்ப குறிப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துல விழும் அப்படிங்கறத வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.